மேலும் ஒரு அண்மை செய்தி, நடிகர் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் படத்தை வெளியிடும் முன் ₹1 கோடியை டெபாசிட் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை வந்து செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நடிகர் விக்ரமன் நடித்துள்ள தங்கலான் படத்தை வெளியிடும் முன்னர் 1 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும் என தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன் லால் சுந்தர் தாஸ் என்பவர் பல விஐபிகளிடம் பணத்தை கொடுத்து வைத்திருந்தார். இவர் அந்த பணத்தை பலருக்கு கடனாக கொடுத்துள்ளார். இதனால் நிதி இழப்பு ஏற்பட்ட அவர் திவாலானாவாக அறிவிக்கப்பட்டார். பின்னர் அவர் மரணம் அடைந்தார். இதனையடுத்து அவரது சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்றம் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியர் நிர்வகித்து வருகிறார். இந்த நிலையில் அர்ஜுன் லால் சுந்தர் தாஸிடம் கடன் வாங்கியவரிடம் இருந்து அந்த தொகையை வசூலிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறார் சொத்தாட்சியர். அந்த வகையில் அர்ஜுன் லால் சுந்தரிடம் இருந்து ஸ்டுடியோ கிரீன்ஸ் பட தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் 2013 10 கோடியே 35 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளனர். இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் திருப்பி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை ஞானவேல் ராஜா அதே போன்று ஈஸ்வரனும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. இதனையடுத்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஞானவேல் ராஜா ஈஸ்வரன் ஆகியோர் திவால் ஆனவர்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் சொத்தாட்சியர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் 10 கோடி 35 லட்சம் ரூபாய் கடன் தொகை 2013 முதல் 18% வட்டி மற்றும் வழக்கறிஞரோட கட்டணம் சேர்த்து 26 கோடியே 34 லட்சம் ரூபாய் தர வேண்டும் எனவும் இந்த தொகையை வழங்காததால் இவர்களை திவாலானவர்களாக அறிவிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் சி வி கார்த்திகேயன் ஆகியோருடைய அமர்வு இடைக்கால உத்தரவை இன்றே பிறப்பித்தது. அந்த உத்தரவில் தங்கலான் படத்தை வெளியிடும் முன்னர் அதாவது ஆகஸ்ட் 14 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் அதன் பின்னர் படத்தை வெளியிட்டுக் கொள்ளலாம் எனவும் ஞானவேல் ராஜாவுக்கு உத்தரவிட்டது. அதே போல் அடுத்த படமான கங்குவா படத்தை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் எனவும் பணம் டெபாசிட் செய்வது குறித்து பட வெளியீட்டு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 14 தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளனர்.